நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. இதுபோல் தொடர்ந்து எமது வீடியோவை பார்த்து பயன்பெறுவதுடன் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் சொல்லி அவர்களையும் பார்த்து பயன்பெற செய்யுங்கள். சரி, நம்ம இன்னைக்கு செஷனுக்குள்ளே போகலாமா? போன கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, யான் அதனுடைய கவுண்ட் அப்படிங்கிறத பார்த்தோம். காட்டன் கவுண்ட் அண்டு பாலியஸ்டர் கவுண்ட். இந்த காட்டன் கவுண்ட்டுக்கு இருக்கிற சிஸ்டம் வந்து இங்கிலீஷ் கவுண்ட் சொல்லுவாங்க, பாலியஸ்டருக்கு வந்து டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த இங்கிலீஷ் கவுண்டை என்னின்னு சொல்லுவாங்க, இதுக்கு டிஇஎக்ஸ் டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரெண்டுக்கு டெஃபினேஷன் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். நம்பர் ஆஃப் 840 யார்ட்ஸ் வேயிங் இன் 1 LBS அப்படிங்கிறது காட்டன் கவுண்ட்டுக்கான டெஃபினேஷன். வெயிட் ஆஃப் யான் இன் 1000 மீட்டர் இன் கிராம்ஸ், வெயிட் ஆஃப் யான் இன் கிராம்ஸ் இன் 1000 மீட்டர்ஸ் இஸ் டெக்ஸ், அதனுடைய டெஃபினேஷன். அப்படின்னா 1000 மீட்டர் யானை எடுத்து என்ன வெயிட் வருதோ அது நேரடியாக அது டெக்ஸாக பாதிக்கப்படும். 20 கிராம் இருந்துச்சுன்னா 20 டெக்ஸ், 40 கிராம் இருந்துச்சுன்னா 40 டெக்ஸ். ஆனால் இன்டைரக்ட் கவுண்ட் சிஸ்டம், காட்டன் கவுண்ட் சிஸ்டத்தில் அப்படி பார்க்க முடியாது. அந்த ஒரு விஷயத்தை நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம செஷனில் பார்க்க போகிறோம். சரி, இந்த ரெண்டும் எப்படி சார் எல்லாமே மெட்ரிக்காக மாறிடுச்சு? அந்த காலத்தில் நம்ம வந்து வெயிட்டை வந்து வீசின்னு சொன்னோம், லென்த்து கிலோமீட்டரை வந்து மைல்னு சொல்லிகிட்டு இருந்தோம், படின்னு சொல்லிகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி இருந்ததெல்லாம் மாறிடுச்சே, இது மட்டும் மாறலையானா மாறலை. காட்டன் கவுண்ட்டுக்கு மட்டும் இன்னும் அப்படியே தான் அந்த இங்கிலீஷ்காரவங்க ஆங்கிலேயர்கள் வைத்த அதே கவுண்ட் சிஸ்டம் தான் போயிட்டுருக்கு. ஆனால் இந்த கடந்த 100 வருடமாக இன்ட்ரடியூஸ் ஆன பாலியஸ்டருக்கு அவங்க மெட்ரிக் சிஸ்டத்தை டெக்ஸாக வச்சுட்டாங்க. அந்த மெட்ரிக் சிஸ்டம் நம்ம சொன்ன மாதிரி 100 மீட்டர் எப்படி 1000 மீட்டரை வந்து நம்ம 1 கிலோமீட்டர் சொல்கிறோமோ, இதில் 1000 மீட்ரு வந்து ஒரு டெக்ஸ், 1 கிராம்னா 1 டெக்ஸ், 2 கிராம்னா 2 டெக்ஸ் ஸ்ட்ரெயிட்டு. வெறும் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை, ரொம்ப ஈஸியாக புரியும். ஸோ அப்போ என்னென்னா, நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளுடைய காட்டன் கவுண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டெக்ஸுங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரெயிட் அவே மெத்தடை ஒன்று டிரைவ் பண்ணிக்கலாம். இன்டைரக்ட் மெத்தடை டைரக்ட் மெத்தட் ஆக்கலாம். அது எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நான் ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் யூஸ் பண்ண போகிறேன். 590.6 டிவைடட் பை டெக்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலன்ட் கவுண்ட் கிடைக்கும். கன்வர்ஷன் ஆஃப் காட்டன் கவுண்ட் இன்டு டெக்ஸ் அப்படிங்கிறதுக்கு 590.6 டிவைடட் பை கவுண்ட் போட்டிங்கன்னா டெக்ஸ் கிடைக்கும், டெக்ஸை போட்டிங்கன்னா கவுண்ட் கிடைக்கும். அப்போ இந்த ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நாம் இன்றைக்கி கவுண்ட்டை கண்டுபிடிக்க போகிறோம். அது எப்படி அப்படின்னா, உதாரணத்துக்கு இந்த கவுண்ட் இருக்குது, இந்த கோண்ட் இருக்குது, இந்த யானில் இது என்ன கவுண்ட் அப்படிங்கிறது உள்ள மில்லுக்காரவங்க எழுதியிருப்பாங்க. உள்ளே ஒரு ஸ்லிப் இருக்கும், அந்த ஸ்லிப்பில் எழுதியிருக்கும். அது ஒன்று மட்டும்தான் இண்டிகேஷன். ஆனால் நூலை பார்த்து ப்ராக்டிக்கலாக யாராலும் இது வந்து 24ஸ் கவுண்ட்டு, இது 30ஸ் கவுண்ட்னு சொல்ல முடியுமானா? ஒரு மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா அனுபவம் இருக்க வேணால் 40ஸையும் 20ஸையும் வச்சு சொல்லிடலாம், இது 40ஸ் கவுண்ட்டுங்க, இது வந்து 20ஸ் கவுண்ட்டுங்கன்னு சொல்லிடலாம். ஏன்னா ரெண்டுக்கும் திக்னஸ் வித்தியாசம் தெரியும். ஆனால் 24க்கும் 22க்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த 20ஸ் கவுண்ட்டுக்கும் 22ஸ் கவுண்ட்டுக்கும் வித்தியாசம் பண்ணி ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி 40ஸ் கவுண்ட்டுக்கும் 38ஸ் கவுண்ட்டுக்கும் வித்தியாசம் பண்ணி ரொம்ப கஷ்டம். இந்த ஒரு நிலைமையில் தான் நமக்கு வந்து தேவைப்படுது. இப்போ மில்லேருந்து வர்றது 40ஸ் கவுண்ட்டு கண்டால் 38ஸ் வரலாம், 36 கூட வரலாம், ஆனால் கண்டிப்பாக 20ஸ் வராது. அப்போ அங்கே பிரச்சனை இல்லை. இந்த ஒரு பெரிய மோட்டார் கவுண்டையும் ஒரு லேசான கவுண்டையும் வச்சா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் நியர்பை கவுண்ட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ வந்து அப்படியே வந்து கண்டுபிடிச்சாலும் நமக்கு எக்ஸாக்டாக தெரியாது, அப்ராக்சிமேட்டாக தான் சொல்ல முடியும். அப்போ எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க மெத்தட் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு 1000 மீட்டர் யானை எடுத்து அதை வெயிட் பண்ண போகிறோம். அதை வெயிட் பண்ணால் என்ன கிராம் வருது அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிக்கிட்டு அந்த கிராமை வச்சு 590.6 அந்த கிராம் போட்டிங்கன்னா உங்களுக்கு கவுண்ட் கிடச்சி, ரொம்ப சிம்பிளஸ்ட் மெத்தடு. இப்போ இந்த 1000 மீட்டர் யானை எடுக்கிறதுங்கிறது நமக்கு வந்து 1000 மீட்டர் எடுக்கலாம், இல்லை 100 மீட்டர் எடுத்துகிட்டு 10 பிரிக்கலாம், 1000 மீட்டர் லென்த்து கிடைக்கும். இல்லை 10 மீட்டர் எடுத்துகிட்டு அதை 100 பிரிக்கினீங்கன்னா 1000 மீட்டருக்கான வெயிட் கிடைக்கும். இது எல்லாமே கரெக்டான மெத்தட் தான், ஆனால் பெர்ஃபெக்ட்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு அனாலிசிஸும் பெர்ஃபெக்ட்னஸ் இருக்கணும். அதுக்கு தான் 1000 மீட்டர் நேரடியாக வந்து ஒரு ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட் மூலமாக சுற்றிட்டு அந்த 1000 மீட்டர் ஆன உடனே நம்ம எடுத்து போட்டால் ஸ்ட்ரெயிட்டாகவே எரர் இருந்தாலும் 1/1000 தான் எரர். ஆனால் நீங்கள் 10%ல் 1% எரர் விட்டிங்கன்னா அது மல்டிப்புள் ஆகி 10% எரர் ஆயிடும். 10 மீட்டர் எடுக்கும்போது 1% நீங்கள் எரர் விட்டிங்கன்னா மல்டிப்புள் ஆகும்போது 10% ஆயிரும். ஆனால் நீங்கள் 100 மீட்டர் எடுத்தீங்கன்னா அதுலேயும் மல்டிப்புள் ஆகும்போது அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகும். நீங்கள் 1000 மீட்டர் எடுத்தீங்கன்னா 1% எரர் விட்டோம்னா அது 1% தான் எரர்,
அதுக்கு தான் நேரடி 1000 மீட்டர் எடுக்க சொல்கிறது. சரி, இந்த பாசிபிலிட்டிஸ் இல்லாதப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்றைக்கி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன்னு என்ன பண்ணுறேன், ஒரு 10 மீட்டர் யானை எடுத்துக்கிட்டு அந்த 10 மீட்டர் எவ்வளோ வெயிட் வருது அப்படிங்கிறத பார்த்து இந்த கவுண்ட் இந்த ஒரு கோனுக்கு நம்ம என்ன கவுண்டர்னு பார்ப்போம். அந்த ப்ரொசீஜர் சொல்லி கொடுத்தாச்சுன்னா உங்களுக்கு 1000 மீட்டர் எடுத்து எடுத்தாலும் போகலாம், 100 மீட்டர் எடுத்தாலும் நீங்கள் கவுண்ட் கண்டுபிடிக்கலாம், 10 மீட்டர் எடுத்தாலும் நீங்கள் கவுண்ட் கண்டுபிடிக்கலாம். அந்த கவுண்ட் எடுக்கிற மெத்தடை நம்ம பார்ப்போம். காட்டன் கவுண்ட் என்இ இஸ் ஈக்வல் டு 590.6 டிவைடட் பை டெக்ஸ். இப்போது இதே இது வந்து காட்டன் கவுண்ட் பார்க்குறதுக்கு. சப்போஸ் நம்ம காட்டன் கவுண்டை டெக்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா 590.6 டிவைடட் பை கவுண்ட், வைஸ் வர்சா. அதாவது காட்டன் கவுண்ட் வந்து டெக்ஸாக மாற்றிக்கலாம், டெக்ஸ்லேருந்து காட்டன் கவுண்டாக மாற்றிக்கலாம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண நமக்கு எப்படி சார் ரொம்ப சிம்பிளாக யூஸ் ஆகும்னு கேட்குறீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த காட்டன் கவுண்ட்டை நீங்கள் டெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அதை 1000 மீட்டர் எடுத்துக்கு. 1000 மீட்டர் நீங்கள் பர்ஃபெக்டாக அளந்துக்குங்க. என் டேபிள் எங்கே மார்க் பண்ணி நான் பண்ண போகிற மாதிரி பண்ணி பார்க்கலாம். 1000 மீட்டர்ஸ் அளந்துக்கிட்டு அதனுடைய வெயிட் இன் கிராம்ஸ் எவ்வளோன்னு எழுதுங்க. எக்ஸாம்பிள், 40 கவுண்டாக இருந்தால் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிற முதல்ல போடுறேன். 590.6 டிவைடட் பை 40 போட்டிங்கன்னா உங்களுக்கு 14.765 கிராம்ஸ் இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் 40 கவுண்ட் எடுத்துனீங்கன்னா 1000 மீட்டர் எடுத்து நீங்கள் வெயிட் போட்டிருந்தீங்கன்னா எத்தனை கிராம் இருக்கணும், 14.765 கிராம்ஸ் இருக்கணும். இருந்திருந்தால் பெர்ஃபெக்டாக அது வந்து 40 கவுண்ட். ஆனால் நீங்கள் எடுத்து நீங்கள் வந்து மெஷர் பண்ணுறீங்க, அது வந்து உங்களுக்கு 14 கிராம் வரல, 15.5 கிராம்ஸ் வந்துடுது அப்படின்னு வச்சுக்குவோம். 15.5 கிராம்ஸ் வச்சா டிவைட் பண்ணிங்கன்னா 38.10 வரும். அப்படின்னா என்ன அர்த்தம், இது 38 கவுண்ட் அப்படின்னு அர்த்தம். இது ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் வெயிட் போட்டிருக்கேன். பெர்ஃபெக்டாக எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது நம்ம ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். இதை நோட் பண்ணிக்கோங்க, இது பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் காட்டன் கவுண்டை வந்து ஒரு நம்பர் ஆஃப் 840 யார்ட்ஸ் அப்படிங்கிறத 30-40 ஹேங்க் எடுத்தான் நீங்கள் அதை கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இந்த டெக் சிஸ்டத்தில் போயிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நம்மளுக்கு புரிகிற மெட்ரிக் சிஸ்டத்தில் போயிட்டிங்கன்னா ஜஸ்ட்டு 1000 மீட்டர் எடுக்கிறதுக்கு பதிலாக 100 மீட்டரை மெஷர் பண்ணி பார்த்தாலே பெருக்கி 100 மீட்டரை யானை மெஷர் பண்ணி அது என்ன வெயிட் வருதோ அதை பார்த்தாலே பெருக்கிங்க. பெருக்கிட்டால் உங்களுக்கு 1000 மீட்டருக்கான வெயிட் கிடைக்கும். அந்த வெயிட்டை வச்சு நீங்கள் 590.6 டிவைடட் பை அந்த வெயிட் என்ன வருதோ அதை போட்டு டிவைட் பண்ணி உங்களுக்கு ஒரு ரிசல்டன்ட் கவுண்ட் கிடைக்கும். அந்த ரிசல்டன்ட் கவுண்ட்டு நம்ம கேட்ட கவுண்ட்டோட மேட்ச் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு லெபார்ட்ரி ஒரு இன்வெஸ்டிகேஷனுமே மோர் தென் சாம்பிள்ஸ் மோர் நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் எடுத்திங்கன்னா பெர்ஃபெக்ட்னஸ் வரும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு சாம்பிளே எடுத்து ஃபைனல் கன்க்ளூஷன் வராமல் ஒரு 4-5 சாம்பிள் எடுங்க, எல்லாமே யூனிஃபார்மாக வருதுன்னா உங்களுக்கு யான் கவுண்ட் கரெக்ட். எங்கேயாவது சின்ன வேரியேஷன் இருந்தால் நம்ம செஞ்சதில் தப்பு. அப்போ 3-4 ஆவரேஜ் கரெக்டாக வருதுன்னா அப்போ நம்ம ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். 5 சாம்பிள் எடுக்கிறோம், அதில் 3 சாம்பிள் கரெக்டாக வருது அப்படின்னா நம்ம வந்து ஃபைனல் கன்க்ளூஷன் வந்துக்கலாம், நம்ம எடுத்தது கரெக்டாக இது 38 தான் அப்படின்னு முடிவு வந்துக்கலாம். இது ஒரு மிக மிக எளிமையான மெத்தட். இதை நம்ம ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்ப்போம். ஸோ நம்ம போர்டில் இப்போ கன்வர்ஷன் டேபிள்ஸை பார்த்தோம், அதை அப்ளை பண்ணி ப்ராக்டிக்கலாக எப்படி வந்து ஒரு கவுண்ட்டுடைய ஒரு யானுடைய கவுண்ட்டை பார்க்குறது அப்படிங்கிறத நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். அதுக்கு ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு விஷயங்களை வச்சே நம்ம பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு 1 மீட்டர் நமக்கு வந்து 100 மீட்டருடைய வெயிட் வேணும். அந்த 100 மீட்டருடைய வெயிட்டுக்கு 1000 மீட்டருடைய வெயிட் வேணும். ஏன்னா டெக்ஸுங்கிறது வெயிட் ஆஃப் யான் இன் 1000 மீட்டர்ஸ், வெயிட் ஆஃப் யான் கிராம்ஸ் இன் 1000 மீட்டர்ஸ் தான் டெஃபினிஷன்.
அப்படின்னு என்ன அர்த்தம், நம்ம 1000 மீட்டர்ஸ் எடுக்கணும் ஆக்சுவலாக பார்த்தா. அதை நம்ம 100 மீட்டர்ஸும் எடுக்கலாம், 10 மீட்டர்ஸும் எடுக்கலாம், ஆனால் பெர்ஃபெக்ட்னஸ் வேணும். அதனால் முடிஞ்ச அளவுக்கும் நீங்கள் 100 மீட்டர்ஸ் எடுங்க, எடுத்து 10 மல்டிப்ளை பண்ணுங்கள். இல்லை முடியல சார் எனக்கு வந்து அந்த வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு 10 மீட்டர்ஸ் எடுத்துகிட்டு அதை 1000 மல்டிப்ளை 100 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1000 மீட்டருக்கான வெயிட் கிடைக்கும், சரியா? அப்போ 1000 மீட்டருக்கான வெயிட் எடுத்த பிறகு அந்த நூல், இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து இது வந்து 1 மீட்டர் லென்த்து, இந்த யானுடைய நீளம் வந்து 1 மீட்டர், இது நான் இதில் வந்து 10 பிளேஸ் வந்து இருக்குது, இல்லை 10 பிளேஸ் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா, இது வந்து 10 மீட்டர், இது வந்து 10 மீட்டர், இதனுடைய வெயிட் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம ஈஸியாக கவுண்ட் கண்டுபிடிச்சிடலாம். 10 மீட்டர்ஸ் லென்த் ஆஃப் யான் எடுத்திருக்கேன், இந்த 10 மீட்டர்ஸ் லென்த் ஆஃப் யான் அப்படிங்கிறத நான் வெயிட் பார்க்க போகிறேன். வெயிட் பார்த்தா எவ்வளோ வருதுன்னு நீங்கள் பாருங்கள். போட்டுமா? ஓகே. 25 லென்த் வந்து 10 மீட்டர்ஸ், அதனுடைய வெயிட் வந்து 0.25 கிராம்ஸ். இப்போ இது நமக்கு 1000 மீட்டர்ஸ்க்கு வேணும் அப்படின்ற டெக்ஸ்ட் வரும். அப்படின்னா இதை 100 பெருக்குன்னா நமக்கு 1000 வரும். இன்ட்டு 100 போட்டிங்கன்னா இஸ் ஈக்குவல் டு 1000. அப்போ இதை என்ன பண்ணலாம், 100 பெருக்கலாம். 0.25 × 100 போட்டிங்கன்னா 25 கிராம்ஸ் வரும். ஓகே. அப்போ என்ன அர்த்தம், நான் எடுத்த இந்த யானுடைய டெக்ஸ் அப்படிங்கிறது 25. நம்ம கன்வர்ஷன் ஃபார்முலா என்ன, என்இ இஸ் ஈக்குவல் டு 590.6 டிவைடட் பை டெக்ஸ் தானே சொன்னேன், டெக்ஸ். தட் மீன்ஸ் 590.6 டிவைடட் பை 25 டிவைட் பண்ணிங்கன்னா 23.6 வரும். தட் மீன்ஸ் இதுக்கு பேர் என்ன சொல்லுவாருன்னா ரிசல்டன்ட் கவுண்ட், இல்லை கவுண்ட் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாதீங்க. ரிசல்டன்ட் கவுண்ட்டுக்கு எடுக்கும்போது சொல்கிற ரேட் இது, அவ்வளோதான். இது கொண்டு 23.6. இது மாதிரி நீங்கள் ஒரு 5 சாம்பிள்ஸ் எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டு எதெல்லாம் நியர்பை இது வருதோ, ஒரு 3 சாம்பிள்ஸ் வந்து 23.55 23.65 அந்த மாதிரி வர்றது 3 எடுத்து ஆவரேஜ் போட்டுங்க. போட்டிங்கன்னா இந்த யானுடைய கவுண்ட் வந்து 24 சார். ஏன்னா கண்டிப்பாக ஃப்ராக்ஷன்ஸ் இருக்க வாய்ப்பு இல்லை. ஓகே. நம்ம இப்போ வந்து ப்ராக்டிக்கலாக வந்து ஒரு கோனில், இந்த கோனில் இருந்து 10 மீட்டர்ஸ் எடுத்து வெயிட் போட்டோம், 25 கிராம் வந்துச்சு. அந்த 25 590.6 போட்டோம்னா 23.6 கவுண்ட்டு ரிசல்டன்ட் கவுண்ட் வந்துச்சு. ஆனால் இதில் ப்ராக்டிக்கலாக இதில் கவுண்ட் என்ன வந்து உள்ளே ஸ்லிப் பேஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த ஸ்லிப்பில் கவுண்ட் இருக்கும். இதில் என்ன போட்டிருக்குன்னா 24ஸ்னு போட்டிருக்கு. இன்னும் கேட்கலாம், என்ன சார் 23.6 வருதே, அப்போ தப்பாக கூட இல்லை, அப்படி கிடையாது. எக்ஸாக்டாக 24 அப்படிங்கிறது கண்டிப்பாக வராது. கண்டிப்பாக தேர் வில் பி வேரியேஷன் ஆஃப் 1% ஆர் 1.5% கவுண்ட்டில் வேரியேஷன் இருக்கும். எவ்வளோக்கெவ்வளோ வேரியேஷன் கம்மியாக இருக்குதோ அவ்வளோக்கெவ்வளோக்கு வந்து நூலுடைய ஸ்டாண்டர்ட் நல்லாயிருக்குன்னு அர்த்தம். ஆனால் இன்டர்நேஷ்னலி அக்செப்டட் நாம்ஸ் என்ன, எக்ஸ்போர்ட் கார்மெண்ட் எக்ஸ்போர்ட் யூனிட்லேயே வந்து அலௌடு நாம்ஸ் என்னென்னா 3% வேரியேஷன், 2 to 3% வேரியேஷன் இஸ் அலௌடு. அது டிபெண்ட்ஸ் அப்படி டெக்னிக்கல் அந்த அவங்க கொடுக்குறாங்க இல்லையா கைடன்ஸ் ஷீட்டு, அதில் சொல்லியிருப்பாங்க வேரியேஷன் ஜிஎஸ்எம் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா 3%னா யான் கவுண்ட்டில் 3% வேரியேஷன் இருக்கலாம். ஓகே. அந்த 3% வருதான்னு பாருங்கள், வந்துச்சுன்னா 24ஸ் நமக்கு கரெக்டாக வந்திருக்கு. ஆனால் ப்ரிகாஷன் கண்டிப்பாக இந்த ஸ்டேஷ்னரி வார்னிங் மாதிரி சொல்கிறேன், இதை சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனால் பெர்ஃபெக்டாக செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை. 1000 மீட்டர் என்னால் எடுக்க முடியும்னா 1000 மீட்டர் நேரடியாக எடுத்துருக்குங்க. இல்லை சார் அவ்வளோ பொறுமையில்னா 100 மீட்டர் எடுத்துக்குங்க. அதுவும் முடியாதுன்னா 10 மீட்டர் எடுங்க. ஆனால் அந்த 10 மீட்டர் கரெக்டாக 10 மீட்டர் இருக்கணும். நீங்கள் மெஷர் பண்ணும்போது ஒரு 10.5 இல்லை 10.3 மெஷர் பண்ணிட்டீங்கன்னா எல்லா கால்குலேஷனும் தப்பாக போகும். அதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். எந்த ஒரு லேபரட்டரி டெஸ்ட்டுமே அப்படி தான். பெர்ஃபெக்ட்னஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு கோ ஃபார் அ ப்ராக்டிக்கல் லெபரட்டரி டெஸ்ட்டுக்கு போகும்போது நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டிய விஷயம். ஓகே. இனி என்ன அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இன்னொரு கிளாஸில் பார்ப்போம். இப்போ நான் என்ன இது எதுக்கு சார் இது இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக நம்ம வந்து யான் கவுண்ட் கண்டுபிடிக்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, என்ன எதுக்காண்டி சொல்கிறோம் அப்படின்னா, யான் கவுண்ட் அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு பேசிக் ரா மெட்டீரியல்.
அந்த யான் கவுண்டர் கரெக்டாக இருந்தால் தான் எல்லாமே சரியாக வரும். நம்மளுடைய எல்லா கால்குலேஷனும் பர்பஸ் போய் அது உபயோகப்படும். ஸோ அந்த யான் கவுண்ட் கண்டுபிடிக்கிற மெத்தட் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். நாளைக்கு இதை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக பேசலாம். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். நாளை சந்திப்போம்.